வெல்கம் டு வில்லேஜ் விலாகர்ஸ் டு த லைஃப் ஆஃப் மோகன். இன்னைக்கு நம்ம டே ஒன்ல இருக்கோம். ஸோ ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாமக்கல் ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸ்ரீ ஹோட்டல் தேவி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன் தான். ஸோ பேக் பண்ணிட்டு இருக்கோம், போகிற வழியில் வாங்க கேட்சப் பண்ணலாம். 71 பென்ஸ் இருக்கு, தென் அங்கே போயிருக்க ஃபுல் ஃபன். ஏன்னா இட் இஸ் அ ரீயூனியன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாய்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஸோ ஃபுல் ஃபன் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கொல்லிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த கொல்லிமலையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸோட ஹெவன்னே சொல்லுவாங்க. எதுனாலனா 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மலையில் வந்து ரொம்பவே பைக் ஓட்ட பிடிக்கும்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இது தான். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ரைட் சைட்லாம் பார்த்தீங்கள ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி ஃபேமிலியோடையும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 30 மினிட் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், பசங்களோட செம ஜாலியாக இருந்துச்சு. அந்த காலேஜில் நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சினிமேட்டிக் ஷாட் வந்து எடுக்கலாம்னு ட்ரை பண்ண ஒரு தருணம். ஸோ பாய்ஸ்லாம் செம பண்ணால் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நான் சாண்ட்ரை பைக்ஸில் போயிருந்தோம். லைக் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு தருணத்தில். எதனாலனா 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், வார்த்தையால் சொல்ல முடியல. ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணோம், எதை பண்ணாலுமே. காஃபி கொட்டை, காஃபி பீன்ஸ் ப்ரோ, காஃபி பீன்ஸ், அது மிளகு அங்கே பாருங்க. பைனாப்பிள் இருக்கு, அனாச்சி பழம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் வந்து எதாவது போகிற வழியில் கண்டிப்பாக கிடைக்கும். அனாச்சி பழம் காஃபி, இது மிளகு போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, அனாச்சி பழம் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ராகுல் போட ஆரம்பிச்சிரு. ஸோ அவர்கிட்டருந்து வாங்கி நானும் போட்டுட்ருந்தேன். இதெல்லாம் எந்த டைமில் நினச்சின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டோம், சிம்மேட்டில் போயிட்டோம், போயிட்டு எந்த ரூம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே குயிக்காக புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த டைமில் இது மாதிரி சின்ன சின்ன ஃபன் லவ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்மேட்டில் அரபிலீஸ்வரர் கோயில் போகும் வழி அப்படின்னு சொல்லி அந்த போட் போட்டிருப்பாங்க, அதிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணுங்க. ஸோ போகிற வழி தான் இது. ஸோ அது ஒரு முக்கியமான டேர்ன் சார், அதிலேருந்து நம்ம இந்த மாசாலி ஃபால்ஸ் எல்லாமே போக முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டினாங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு வியூ, சே சான்ஸே இல்லைல்ல, செம ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் அவங்க பண்ண அந்த அக்ரிகல்ச்சர், அந்த பீப்புளாக இருக்கட்டும், அவங்க பழகின விதம், ஏதோ ஒரு ரூட் தெரிலன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக பாசமாக வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் வந்து நல்லா பண்ணாங்க. தென் அடுத்து என்ன இன்னொரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அங்கே நிமிர்ந்து நிற்கிற இந்த டால் ட்ரீஸுங்க, வேறு லெவலில். இதெல்லாம் எப்படி ஒரு 60-70 வருஷம் முன்னாடி வாழ்ந்ததாக இருக்கும்ல. தென் இந்த க்ளவுட்ஸ், அந்த கிளைமேட், டோட்டல் ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரிப் இந்த அளவுக்கு இருக்கும்னு நானே நினைக்கல. இட்ஸ் டோட்டலி ஃபன் தாங்க.
என்னடா பைக்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு, சின்ன சின்ன கடைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம். பாய்ஸ் முன்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு வியூ. சின்ஸ் இட் இஸ் அ ஃபோன் கேம் என்னால் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஆனால் இது ஒரு குட்டி சூப்பரான பிளேஸ். பட் ஆனால் இங்கே போனால் நம்ம மசாலி ஃபால்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகிடும். ஸோ வேணாம்னு சொல்லி பாய்ஸ் பிளான் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கடா பாருங்க இந்த குட்டியான அந்த நீரோட அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நமக்கு முன்னாடி என்னடா இவனுக்கு வரலன்னு சொல்லி பாய்ஸ் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பிகளாக வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளாஸியாக இருந்துச்சு. இதை வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு மாதிரி மெஸ்பரைஸ் ஆகி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களே கேட்டாங்க, டேய் பைக்கை எடுக்கிறியா இல்லை எங்களை எடுக்கிறியா அப்படின்ட்டு. மச்சான் பைக்கை தான்டா எடுக்கிறேன் அப்படின்ட்டேன். அந்த பைக்கில் புல்லெட்டை கவர் பண்ணிட்டு அந்த சைட்டில் இருக்க நேச்சர்ஸ்லாம் கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே ஒரு தீ மியூசிக் போடுதுங்க. உங்களுக்கு இது மாசலி ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வேறுலாம். போயாச்சு, இதாங்க அதோடய என்ட்ரன்ஸ், மாசாலியோட என்ட்ரன்ஸு. போகும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு சின்ன ஃபால்ஸ், ஆனால் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ஸ் இது வரைக்குமே பார்க் பண்ணியிருந்தாங்க. இந்த வியூ பார்த்திங்கன்னா ஏரியல் கேப்சர்ஸ் அவரோட ஒரு ஃபுட்டேஜ் இது, அவரோட ட்ரோன் ஷூட் இது. நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன், மீட் பண்ணி ப்ரோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்து ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஓகே ப்ரோன்ட்டு எதுவுமே சொல்ல, முன்ன பின்ன பழக்கம் இல்லை. தேங்க்ஸ் டு த பிக் ஹார்ட் பிக் காய். ஸோ ஜஸ்ட் அவரோட சேனல் லிங்க்கும் நான் கீழே பின் பண்ணுறேன், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வேறு லெவலில் ட்ரோன் ஷூட் பண்ணுறாரு. நம்ம பார்த்த பிளேஸ் தான், ஆனால் அது வேறு விதத்தில் வேறு ட்ரோன் ஷாட்டில் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ ஏரியல் வியூ பார்த்துருப்பீங்க, மாசாலி ஃபால்ஸோடது எப்படி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுல. தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் த ஃபுட்டேஜ். தென் இதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ பார்க் பண்ணிட்டு மாசாலி ஃபால்ஸ் போகிற வழி, போகிற வழியிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்னொரு சூப் குளிச்சுட்டு வந்து குடிச்சா செம்மையாக இருக்கும். தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஸோ அது கூட வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கடையில் வைக்கிற மாதிரிலாம் விற்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சளவுக்கு அவங்களையும் வாழ வைங்க. இது ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கு, அதை ஒட்டி அப்படியே ரைட் சைடில். ஸோ பாய்ஸோட செம்ம ஜாலியாக ஒரு வாக், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ கிட்ட போயாச்சு. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தாங்க சேஞ்சிங் ரூம். ஸோ அதுக்கும் ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ க்ளோசஸ்ட் வியூ ஆஃப் திஸ் மாசாலி ஃபால்ஸ். நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க, கரெக்டான ஒரு தண்ணி, ரொம்ப கம்மியாக வரவும் அதுக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இட்ஸ் லைக் ஆன் நேச்சுரல் காட் கிஃப்டில். இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் சும்மா வீட்டில் இருக்கிறதெல்லாம் இத்தனை வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் தோணுச்சு வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ டூரிஸ்ட்லேயே பயங்கரமாக வந்துருந்தாங்க. ஸோ பாய்ஸ்லாம் குளிக்க கிளம்பியாச்சு, வேறு லெவலில் கூப்பிட்டுருக்கானுங்க. பட் நமக்கு ஃபுட்டேஜ் தான் நமக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி எடுக்காத இருந்துச்சு. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதை பார்த்து. இதுக்கெல்லாம் கேட்க வரணும் போவாங்கன்னா இஸ் த காய் ஹூ டக் திஸ் பிளேஸ். பட் இந்தளவுக்கு வரும் யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா லைக் ராஜபாளையம்லேருந்து வந்திருந்தாங்க, தேனிலேருந்து வந்திருந்தாங்க, மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர், அது மாதிரி சொல்லி ஃபுல்லாமே ஃபார் அவே பிளேசஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் தஞ்சாவூர்,
இவங்களுக்குலாம் இது ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. ஸோ இதை பார்த்தோமே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு ப்ளசண்டான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. மாப்பியோட இந்த ஸ்டெப்பு தான் வெயிட். ஸோ இதான் ஓவர் வியூ சுற்றி இங்கே தான் வந்து சேர்ந்து பிள்ளைக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் எபிசோட், சீ ஆன் செகண்ட் எபிசோட்.